அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் ஐந்து விதமான அறிகுறிகள் சொல்கிறாங்க இந்த ஐந்து விதமான அறிகுறிகள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் மணி சம்பந்தமான மிகப்பெரிய தொகை ஜாக்பாட் லாட்டரி டிக்கெட் கேசினோ ஆன்லைனில் விளையாடக்கூடிய சில பம்பர் ப்ரைஸ் இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐந்து விதமான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் யதார்த்தமான வாழ்க்கையில் எப்போ ஒரு நபருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கனே தெரியாது சில மனிதர்கள் பொருள் வாங்க கடைக்கு போகும்போது அந்த கடையில் குழுக்கள் முறையில் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமான மனிதர்கள் சில ஸ்லோகனில் எழுதி போட்டு அந்த குழுக்களை பங்கேற்பாங்க அந்த மனிதனுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் பரிசு பொருள் கிடைக்கும் இது வந்து சாதாரண ஒரு முறையில் நடப்பது அல்ல கைஜோதிட முறையில் சில அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மிகப்பெரிய பம்பர் ப்ரைஸ் ஜாக் பாட் லாட்ரி டிக்கெட் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாபம் அவர் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐந்து விதமான அறிகுறிகள் என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் அறிகுறிகளாக நம்மளுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மோதிர விரல் இந்த மோதிர விரல் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய அம்சம் கொண்டது நவக்கிரகங்களில் சூரியனுடைய அம்சம் கொண்டதாக கருதப்படுது சூரியன் மட்டும்தான் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாகவும் அனைத்து உயிரினங்களுக்கும் சக்தி தரக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுது அதனால தான் இந்த ரிங் ஃபிங்கரில் திருமணம் ஆகும்போது இந்த ரிங் ஃபில்லர் தான் குறிப்பிட்ட வகையில் மோதனம் போடுறாங்க இந்த ரிங் ஃபிங்கர் வச்சு தான் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட் ஜாக்பாட் கேசினோ பம்பர் ப்ரைஸை குறிக்கக்கூடிய அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிங் ரி ஒரு நபருக்கு மிடில் ஃபிங்கருக்கு மிக நெருக்கமான உயரத்தில் இருந்தால் மிகவும் அருகில் இருந்தால் அவருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பம்பர் பிரைஸ் மிகப்பெரிய ஜாக்பாட் கேசினோவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய லாபம் அவர் செய்கின்ற தொழிலில் எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிங் ஃபிங்கர் நடுவிரலுக்கு மிக அருகில் உயரமாக இருந்தால் இது அனைத்தும் நடக்க வாய்ப்புண்டு அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்றாங்க பொதுவாக மோதிரி விரல் என்பது நடுவிரலை விட உயரம் கம்மியாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மோதிரி விரலானது நடுவிரலுடைய உயரத்துக்கு மிக அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மிக அருகில் இருக்கக்கூடிய மோதர்வரல் அமைப்பு கொண்ட நபர்களுக்கு வாழ்க்கையில் பம்பர் ப்ரைஸ் லாட்ரி டிக்கெட் ஜாக்பாட் இது போல விஷயங்கள் அடிக்கடி நிகழும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மோதிர விரலானது நேராகவும் சரியாகவும் வளைவு இல்லாமல் ஒரே சீரான அமைப்புடன் இருந்தால் அது மேலும் சிறப்பு என்றும் சூரியனுடைய அம்சம் மிக சிறப்பாக உள்ளது என்றும் கை ஜோதிட முறையில் சொல்றாங்க இதுபோல அமைப்பு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்பாட் லாட்ரி டிக்கெட் பம்பர் ப்ரைஸ் வெல்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப கை ஜோதிட முறையில் எந்த கையில் பார்க்கணும் அப்படின்னா கை ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் வலது கையும் பெண்களாக இருந்தால் இடது கையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்குமே ரெண்டு கையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு எல்லாம் வித்தியாசமாக லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எந்த கையை அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அந்த கையில் கூட இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ரெண்டு கையிலுமே இந்த அமைப்புகள் இருந்துச்சா இந்த அறிகுறிகள் அப்படின்னா நிச்சயமாக இந்த அமைப்புக்குரிய பலன் உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது அறிகுறியாக லைன் விதி சொல்லக்கூடிய இந்த ரேகை நடுவிரல் நோக்கி செல்லும் அதாவது சனி கிரகனுடைய ஆதிக்கம் பெற்ற நடுவிரலை நோக்கி செல்லும் அப்போது கையினுடைய மையப்பகுதியில் இருந்து லைன் வந்து ரிங் ஃபிங்கர் அதாவது மோதிரி விரலை நோக்கி சென்றால் இந்த அமைப்பு இந்த அறிகுறி உங்கள் கையில் தென்பட்டுச்சுன்னு அப்படின்னா மணி சம்பந்தமான மிகப்பெரிய பம்பர் பிரைஸ் லாட்ரி ஜாக்பாட் ஜெயிக்கக்கூடிய அதை வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதிர விரலுக்கு அடியில் ஸ்டார் போன்ற ஒரு குறியீடு அல்லது ரெட்டாங்கல் முக்கோணம் போன்ற ஒரு குறியீடு தென்பட்டால் இந்த குறியீடு வந்து மிகவும் சக்தி வாழ்ந்ததாகவும் மிகவும் ரேரான ஒரு குறியீடாகவும் சொல்லப்படுது இந்த குறியீடு உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் செய்கின்ற தொழிலில் மணி சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் திடீர்னு ஏற்படும் நீங்கள் அளவுக்கு தான் லாபம் வரும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் நினைச்சதை விட அசுரத்தனமான லாபம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அளவுக்கு அதிகமாக மூலமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது உங்களுடைய மோதிர விரலுக்கு கீழே அது வலப்பக்கமாக இருந்தாலும் சரி இடப்பக்கமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப அடர்த்தியாக அல்லது மெல்லிசாக இருந்தாலும் சரி ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஸ்டார் மாதிரியோ ரெட்டாங்கல் மாதிரியோ ஒரு குறியீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் வாழ்க்கையில் ஜாக்பாட் நிச்சயமாக அடிக்கும் லாட்டரி என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பேன் பண்ணால் கூட நீங்கள் வெளிவானத்தில் போய் லாட்டரி வாங்கியிருந்தால் கூட அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆன்லைனில் சில கேம் விளையாடுவோம் அந்த கேமில் பிரைஸ் ஜாக்பாட் இது போல சில ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதிர்ஷ்டமான முறையில் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு மணி சம்பந்தமான மிகப்பெரிய லாபம் வருவதற்கான அறிகுறியாக இது சொல்லப்படுது நாலாவது அறிகுறியாக அதாவது லைஃப் லைன் சொல்லக்கூடிய நம்மளுடைய கையில் வந்து ஆயுள் ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய லைனில் வந்து ஃபிஷ் மாதிரி அதாவது மீன் போன்ற ஒரு அமைப்பு உங்களுடைய ஆயுள் ரேகையோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரொம்பவும் ரேரான ஒரு சைன் ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் கை ஜோதிட முறையில இந்த குறியீடு வந்து ரொம்ப அரிதாகவே காணப்படும் ஒருவேளை உங்க கையில இது இருந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் தொழில் சம்பந்தமான மிகப்பெரிய அசுர வளர்ச்சி மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அந்த அளவுக்கு வளரக்கூடிய அமைப்பு இந்த குறியீடு உள்ள கைரேகைக்கு இருக்குது அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க ஒருவேளை உங்கள் கையில் இந்த மீன் போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் செய்கின்ற தொழிலை விடாமுயற்சியுடன் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் தொழில உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து நீங்கள் அந்த தொழிலை நிச்சயமாக வச்சிங்களா இந்த கைரேக குறியீடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் ஐந்தாவது குறியீடாக உங்களுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா குருமேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த குருமேடு மற்ற அமைப்புகளை விட கொஞ்சம் உயர்வாக மேடாக இருக்கணும் அப்படி மேடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களா உங்களுக்கு லாட்ரியை ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாக குரு என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சுகபோக வாழ்க்கையும் நல்ல வசதியான ஒரு சூழ்நிலையும் கல்வி ஞானம் அறிவு ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் நல்ல முன்னேற்றம் சிறந்த வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள் இது போல எல்லா நல்ல விஷயங்களும் தரக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவானுடைய அம்சமாக நம்முடைய கையில் வந்து பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருமேடு சற்று உயர்வாக கொஞ்சம் பெரிதாக உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் லாட்ரியை ஜெயிக்கக்கூடிய யோகம் பம்பர் பிரைஸ் ஜாக் பாட் ஷேர் மார்க்கெட் தொழில் நல்ல முன்னேற்றம் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ள ரேகையாக சொல்லப்படுது நான் சொன்ன இந்த ஐந்து அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே தான் ஒருத்தரால் ஜாக்பாட் லாட்ரி டிக்கெட் ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மினிமம் ரெண்டு அல்லது மூணு இருந்தால் கூட உங்களால் ஜாக்பாட் பரிசு பொருட்களை வாங்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கைரேக ஜோதிட முறையில் சொல்கிறாங்க இந்த குறியீடு உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம காசு போட்டு குழுக்கள் போட்டியில் சேர போகிறதில்ல ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு பொருள் வாங்க போகிறோம் அந்த கடையில் விளம்பரத்துக்காக ஒரு ஸ்லோகனை எழுதி போடுங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு பரிசு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பணம் இல்லாமல் தானே நம்ம ஸ்லோகன் எழுதி போடுறோம் இது போல் அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நம்பிக்கையாக நீங்கள் ஸ்லோகன் எழுதி போடுங்க நிச்சயமாக குழுக்கள் முறையில் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் ஆன்லைனில் வித்தவுட் மணி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் சில கேம் விளையாட போகிறீங்க அதுக்கு பம்பர் ப்ரைஸ் பெருசாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பிக்கையாக நீங்கள் விளையாடலாம் தொடர்ந்து பல வருடமாக உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க இது போல் குறியீடு குறைஞ்சது ரெண்டு இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை விடாமுயற்சியோட செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கை ஜோதிட முறையில் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கையை வந்து நீங்கள் இறுக்க முடிட்டு தறக்கும் போது ரெட் கலராக மாறும் அந்த பிங்க் நிறம் சிவப்பு நிறம் எவ்வளோ நேரத்துக்கு உங்களுடைய உள்ளங்கையில் நீடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு சிலருடைய கையெல்லாம்

கம்மியாக இருந்தால் ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் அவங்களுடைய கை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக மஞ்சள் நிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கை ஜோதிட முறையில் வெள்ளை நிறமாகவும் மஞ்சள் நிறமான தன்மை கொண்ட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் குறைவானது அப்படின்னு சொல்லப்படுது உங்க கை சிவப்பு நிறத்திலோ அல்லது பிங்க் நிறத்திலோ ஈரப்பதத்துடன் இருக்குது அப்படின்னா நீங்க அதிகமான பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிகமான பணத்தை பேங்க் பேலன்ஸ்ல சேமிக்கக்கூடிய வளமை கொண்ட நபராக கருதப்படுது அதனால பெரும் பெரும்பாலும் உங்கள் கையை நீங்கள் காஞ்சி போகிற மாதிரி விடாதீங்க அடிக்கடி உங்கள் கையை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது கல்லுப்பை கொண்டு உங்கள் கையை நீங்கள் சுத்தப்படுத்தினீங்கன்னு வச்சிங்களா இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா கல்லுப்பு என்பது மகாலட்சுமின்னு அம்சம் கொண்டது அதனால் கல்லுப்பு கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கையை சுத்தப்படுத்தினீங்கன்னு வச்சிங்களா உங்கள் கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் அந்த கல்லுப்பு மூலம் உங்கள் கைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிடும் அந்த கல்லுப்பு மூலம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பாட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் மேலும் பணத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி உங்கள் கைக்கு அந்த கல்லுப்பு மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன அறிகுறிகளை மினிமம் ரெண்டு அறிகுறி இருந்தால் கூட உங்களால் மிகப்பெரிய பம்பர் பிரைஸ் ஜெயிக்க முடியும் உங்கள் கையில் எத்தனை அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முயற்சித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பம்பர் பிரைஸ் ஜெயிச்சிருக்கீங்களா அப்படி ஜெயிச்சிருந்தீங்கன்னா அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி பம்பர் பிரைஸ் ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை அறிகுறிகள் இருந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்